டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மோர் இம்பார்ட்டண்ட் ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி. ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிலிருந்து நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 30 marks இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 20 marks ஆச்சு ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மோரோவர் நீங்கள் வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி 2019 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம எப்படி வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணணும், ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த சேல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் டிக்ளைன். ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஆன்சர்ஸை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்டில் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ், அது என்ன இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதுவும் கொடுக்கவும் இல்லை. ஏதோ ஒரு இஷ்யூஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, ஸ்டாப் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஏதோ ஒரு சைக்காலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து இந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எந்த விதமான சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நம்ம வந்து கைடன்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாகவே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர்ஸும் ஈஸியாகவே பண்ணிடலாம் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரியல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ஸோ இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் டு த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம் அட் ஒர்க். ஒர்க்கை பற்றின ஒரு சில ப்ராப்ளம்க்கு இஷ்யூஸ்க்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட். இவங்க தான் அதில் மோஸ்ட்லி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சோஷியலோ இல்லை டெவலப்மெண்டலோ லீகலோ இவங்கெல்லாம் யாருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் இவங்கள தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஷ் எனபிள் த ஸ்டூடெண்ட் டு ரீச் அ லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஃபார் சர்பாஸ் the rote memorization. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்போ வந்து கரெக்டான லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கரெக்டாக புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்றது வந்து எப்போ அவனுக்கு வந்து சரியான முறையில் போய் சேரும், ப்ளஸ் அவன் எதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா பிளைண்டாக மெமரி பண்ணுக்கிறது, rote memorization. என்ன மீனிங்னே தெரியாமல், பொருள் என்னன்னே உணராமல், அதில் என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாமல் டக்கு டக்குன்னு வந்து மெமரைசேஷன் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுறது, அப்படியே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவாய்ட் பண்ணி அவனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹை லெவலில் ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து எதுன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டிஸ்கவரி லேர்னிங். ஸோ டிஸ்கவரி லேர்னிங் தான் இதுக்குனுடைய ஆன்சர். டிஸ்கவரி லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ராட் மெமரைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டிஸ்கவரி லேர்னிங் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு இந்த தேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணவர் யார் அப்படின்னா ப்ரூனர். ப்ரூனர் என்ன சொல்கிறாருன்னா, லேர்ன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் நியூ ஐடியாஸ் கான்செப்ட். நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்னிங்ஸ்களுடைய புது புது ஸ்டைலை வந்து நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது புது புது விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. அந்த கற்றுக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னா பிஃபோர் நாலேஜ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அது மூலயமா தான் நீங்கள் ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா இந்த ப்ரூனர் கான்செப்ட்.
இவர் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவிட் தேரி. இந்த டிஸ்கவரி லேர்னிங்க்கு இன்னொரு பேரும் வந்து இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவிட் தேரின்னு சொல்லலாம். இதையும் வந்து இவரை வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த தேரீஸ் வந்து கிரியேட் பண்ணவரும் இவர் தான், ஃபவுண்டர். ஸோ ரிமைனிங் த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கினஸ்டிக் லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து தொட்டு உணர்றது மூலிமா வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ அவங்கள வந்து திருப்பி வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த திருப்பி வந்து அது அந்த தொட்டு தொட்டு உணர்றது மூலிமா, ஸோ டச் அந்த மெத்தட் மூலிமா தான் லேர்ன் பண்ணுறது தான் கினஸ்டிக் லேர்னிங் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது வந்து மாஸ் லேர்னிங், இன்னொன்று வந்து ஃபேஸ்டு லேர்னிங். ஸோ ஃபேஸ்ட் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அந்த க்ரீன் கலர் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேப் விடுவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து இதுக்கு முன்னாடி படித்ததை ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ரிவ்யூ பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டென்ஷன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கொஞ்ச நேரம் வந்து டைம் விடுவாங்க. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் நடக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்ட் லேர்னிங் அப்படின்றாங்க. மாஸ் ப்ராக்டிக்ஸ் இல்லைன்னா இந்த மாஸ் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் இனிஷியல் ஸ்டடி, உடனே ரிவ்யூ, நோ கேப். ஸோ இது முடித்தவுடனே கொஞ்ச நேரம் வந்து ஒரு கேப் விட்டு ரிட்டென்ஷன் இன்டர்வல் பீரியட் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுறாங்களாமா. ஸோ இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் ஸ்டடி பண்ணதை மெமரி பண்ணுவான், மெமரி பண்ணதை வந்து ரிவ்யூ பண்ணுவான், ஸோ ரிவிஷன் பண்ணுவான், திருப்பி எக்ஸாம் எழுதுவான். இதில் வந்து ஒரு ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, ரிவிஷன் பண்ணுவாங்க, உடனே ரிவிஷன் பண்ணுவாங்க, உடனே டெஸ்ட் எழுதுவாங்க, எல்லாமே மறந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளைண்ட்லி மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராட் மெமரி. ஸோ இது ஆன்சர் வந்து டிஸ்கவரி லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட்டு டேஷ் ரெப்ரசன்ட் த லேர்னர்ஸ் லெவல் மெச்சூரிட்டி. இதில் ஃபஸ்ட் விஷயம் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, ஐக்யூ லெவல் பற்றின இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இது வந்து ஒரு ஐக்யூ டெஸ்ட்டு பற்றின ஒரு கொஷின்ஸ் அப்படின்ட்டு. அப்போ லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மென்டல் ஏஜ்னு அர்த்தம். மென்டல் ஏஜுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மென்டல் ஏஜ் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, ஏன்னா இங்கே வந்து மென்டல் ஏஜ் வந்துருச்சு. ஸோ என்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு ஐக்யூவோடைய கான்செப்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஐக்யூ மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இதில் எது எதுலாம் இல்லை அப்படின்னா ஐக்யூ, இந்த டெஸ்ட்டுடைய நேமே ஐக்யூ, ஸோ இது வந்து கொடுத்துட்ருக்காங்க, இது வந்து நோ ஆப்ஷன். மென்டல் ஏஜ் ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அதுவும் வந்து இதுலேயே இருக்குது, கொஷின்லேயே இருக்குது. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ இதில் கொடுக்காதது என்ன அப்படின்னா அவனுடைய குரோனாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னா அவனுடைய ஒரிஜினல் வயது என்ன அப்படின்றது வந்து கொடுக்கல. ஸோ ஆன்சர் வந்து குரோனாலஜிக்கல் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னா சைக்காலஜியில் இதுவும் ஒன்று சொல்லலாம். தேர் ஆர் ஃபியூ ஸ்டூடெண்ட் ஹூ நீட் ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்ப். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்ப் தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரோ ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு கவுன்சிலரோ கரெக்டான அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் யார் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ரெஃபரல் சர்வீஸ். ஸோ இந்த ரெஃபரல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் அ அக்செப்டட் ரெகனைஸ் எஃபெக்டிவ் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் ரெண்டர்டு பை ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலர் டு ரிசால்வ் ப்ராப்ளம். இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளத்தை வந்து யாருமே முடியல அப்படின்னா அவங்க யாரை ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெஃபரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சர்வீஸ் இருக்குது போல், அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங்க்கு அனுப்புகிறாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க.
ஏன் அப்படின்னா கவுன்சிலர்ஸ் ஆர் நாட் ஆல் நோயிங். கவுன்சிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடாது. தே கெனாட் ஹேண்டில் ஆல் மேனர் ஆஃப் ப்ராப்ளம் இண்டிவிஜுவல்ஸ் பிரிங் டு தெம். சம் ஆர் பியாண்ட் தேர் காம்பிடன்ஸ். ஸோ ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாலேஜுக்கே எட்ட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது யாருடைய உதவி தேவைப்படும் அப்படின்னா இந்த ரெஃபரல் சர்வீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். அதே மாதிரி ரெமிடியல் சர்வீஸ்னால் என்ன, தென் கவுன்சிலிங் சர்வீஸ்னால் என்ன, இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னால் என்ன, அதையும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் டேஷ் டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபி. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7ல் ஃபிலாசபி நிறைய ஃபிலாசபர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், காந்தி, அரபிந்தோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, டாகூர் அந்த மாதிரி. பிஃபோராக நீங்கள் அவங்கள பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிலாசபினா என்ன, தட் டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபி எத்தனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சம் மெயின் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபி, இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி, இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷினுடைய கான்செப்ட். ஸோ ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னும்போது இதில் மெட்டாபிசிஸ், மெட்டாபிசிஸ்னால் என்ன அப்படின்னா விச் டீல்ஸ் த ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. சேம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபிசிஸ் அப்படின்றாங்க. ஸோ மெட்டாபிசிக்ஸ் அப்படின்னும்போது த ஃபண்டமெண்டல் கொஷின்ஸ் ஆஃப் ரியாலிட்டி. அப்போது ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா மெட்டாபிசிக்ஸ். ஸோ அனதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபி, ஒன்று வந்து மெட்டாபிசிக்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எபிஸ்டாமாலஜி அப்படின்றது டீல்ஸ் வித் அவர் கான்செப்ட் நாலேஜ், ஹவு வி லேர்ன் வாட் வி கேன். நம்ம என்ன எப்படி கற்றுக்கணும், அதை கற்றுக்கினதை எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு எப்படி வந்து ஒரு கற்றுக்கிறது, எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றின விஷயங்களை வந்து பார்த்தோன்னா சொல்லிக் கொடுக்குறது எது அப்படின்னா இந்த எபிஸ்டாமாலஜி. ஸோ கான்செப்ட் ஆஃப் நாலேஜ். இன்னொன்று வந்து ஆன்சாலஜி அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ், வேல்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிரான்ச்சஸாக தனியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வந்து ஃபர்தர் ஸ்டடிஸ் பண்ணுங்கள். லாஜிக், லாஜிக்னால் என்ன அப்படின்னா லாஜிக் விச் ஸ்டடிஸ் த ரூல்ஸ் ஆஃப் வேலிட் ரீசனிங் அண்ட் ஆர்குமெண்டேஷன். ஸோ லாஜிக்னால் ஒன்றும் இல்லை, லாஜிக்காக பேசுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி அப்படின்னா அது வந்து ஒரு ரீசனிங்காக இருக்கணும் ப்ளஸ் ஆர்குமெண்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லாஜிக். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்தோன்னா டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபி தான். ஸோ டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபிலேருந்து தான் 4 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் ஃபிலாசபியில் எது வந்து ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து ஒரு சில அனதர் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தோன்னா எத்திக்ஸ், இன்னொரு பேர் வந்து மாரல், எத்திக்ஸ் இல்லைனா மாரல் ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன மோஸ்ட்லி சொல்லி கொடுக்குது அப்படின்னா ஹியூமன் வேல்யூஸ், ஹவு இண்டிவிஜுவல் ஷுட் ஆக்ட், ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி வந்து சொசைட்டியில் வந்து நடந்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபியில் ஏஸ்தட்டிக்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அப்ரிசியேஷன் ஆஃப் நேச்சர், அப்ரிசியேஷன் ஆஃப் ஆர்ட், இதுதான் வந்து ஏஸ்தட்டிக். அனதர் கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி டிவிஷன் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை பொறுத்த வரைக்கும் த ஸ்டடி ஆஃப் கான்செப்ட், இது என்னது அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா லிபர்ட்டி, ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், லா, ரைட்ஸ், ப்ராப்பர்ட்டி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எ லீகல் கோட் பை அத்தாரிட்டிஸ். ஸோ தீஸ் கான்செப்ட் அண்டர் தி பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ இதில் வந்து ஒரு சில
பேசிக் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதே ஆங்கிளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.